ஏர்டெல்லும் சரி வோடாஃபோனும் சரி உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 33 ரூபா தராங்களா? நீங்க அந்த கதைலாம் சொல்ல சொல்லாதீங்க. 33 ரூபா மொபைல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு தேவையான தகவல், ரொம்ப அவசியமான ஒரு தகவல் பார்க்க போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் நம்மள குறிப்பா பாத்தீங்கன்னா வாடிக்கையாளரை மட்டும் இல்லாமல் கடைக்காரர், நம்ம சேல்ஸ் ஈஸி சேல்ஸ் பண்றோம், சிம்மு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளையும் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அடிமை போக்கு, அதாவது நான் இதை சொல்லுவேன், இதை நீங்க செஞ்சாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்கை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். ஹலோ ஹலோ சார், வணக்கம். சிவகாமி ஏஜென்சி, வாலாஜா சொல்லுங்க சார். ஈஸி கேட்டதுக்கு ஈஸி ஏதோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார், டிஸ்ட்ரிபியூட் சைஸ் சொல்றாங்க. ஆமா சார், நான் தான் அன்னைக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு ஆட் ஆஃப் பண்றேன். ஆட் ஆஃப் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? அது ஆக்டிவேஷன் கேட்டேன் சார். நீங்க ஜியோ பாஸ் லைட்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஜியோ பாஸ் லைட்டே வேற நீங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அதனாலதான் சார் ஆட் ஆஃப் பண்ணோம். அதாவது ஆட்டோ வந்து இப்ப சிம் வந்து இப்ப நீங்களா கேட்டு கொடுத்தீங்களா? நானா கேட்டு சிம், ஈஸி சிம் எப்படி சார்? ஈஸி நான் முதல்ல வாங்கும் போது நீங்களா கேட்டு கொடுத்தீங்களா இல்ல நானா வாங்கணும்? தெரியலையே சார், அது யார் உங்களுக்கு போட்டு கொடுத்தது? அது தெரியாத இது எதுக்கு இப்ப ஆஃப் பண்றீங்க? எங்களுக்கு சப்போர்ட் இல்ல சார். சப்போர்ட் இல்ல உங்களுக்கு? டெய்லி ஈசி போறதுனால தான் என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்க, அந்த கடையில ஆக்டிவேஷன் வரலன்ட்டு. உங்களை கேக்கல யாரும் டைரக்டா, சரிங்களா? மார்க்கெட் நான் பாக்குறேன். சரி, ஈசி வராத இடத்து கஸ்டமர் வந்து ஆக்டிவேஷன் வந்தாதான் போட முடியும். வராத இடத்துல பண்ண முடியும்? வராத இடத்துல ஈசி போகுது இல்ல. ஈசி வராது. இப்ப வந்து ஜியோல வந்து நீ 1000 ரூபாய் ஈசி பண்றீங்க, ஏர்டெல்ல 500 ரூபாய் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க கம்பெனி க்வெஸ்சன். ஒருத்தர் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் தானே கேக்குறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, நான் எதுக்கு வந்து கஸ்டமர் ஒழுக்கட்டாம மாத்தி விடுமா? அப்போ அதுதான் சார், இப்ப எனக்கு ஈசி போறதுனாலதான் நீங்க உங்க சைட்ல இருந்து பிரச்சனை சொல்லிருங்க. நீங்க இல்ல இல்ல, எனக்கு கரெக்டா ரீசன் சொல்லுங்க. நான் வந்து இப்ப இந்த சம்மர்ல கொண்டு போறேன். எனக்கு வந்து ஜியோல வந்து ஆக்டிவேஷன் போட்டாதான் ஈசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குங்களா? ஆமா இருக்குங்க. கட்டாயப்படுத்துறீங்க இருக்கேன். ரூல்ஸ் சொல்றத பார்த்தா நீங்க இப்ப எம்என்பி கம்பல்சரி இன்னொரு நெட்வொர்க்ல இருந்து நீங்க கண்டிப்பா நீங்க கழுத்து பூச்சி ஒரு கஸ்டமரை மாத்த சொல்றீங்க, அப்படிதானே? நாங்க ஏங்க கழுத்து பூச்சி மாத்த சொல்ற? அப்ப நீங்க சொல்ற விஷயம் என்ன, எம்என்பி வராத கஸ்டமரை நீங்க எம்என்பி கொண்டு வரீங்க? ஒரு விஷயம் சொல்றீங்களா, மல்டில பண்ணாலும் ஜியோக்கு தான் பண்ண போறீங்க, ஜியோ பாஸ் லைட்ல பண்ணாலும் ஜியோக்கு தான் பண்ண போறீங்க ரீசார்ஜ். நான் கேட்கறப்ப உங்க ஏரியால யாரு உங்களுக்கு சப்போர்ட் சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தான் நாங்க கேக்குறோம். இது நீங்க புரிஞ்சுக்காம நீங்க தப்பா ஏத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பா ஏத்துது, இப்ப கஸ்டமர் வந்து வராத கஸ்டமர் ஆக்டிவேஷன் வரல, என்ன பண்றது அப்போ? நீங்க கம்பெனி தான் சார் கேக்கணும், சரிங்களா? சரி, உங்களுக்கு அடுத்து யாரு இருக்குது? டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேளுங்க. இல்ல எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டதே இருக்காரு, ஜேசிஎம் இருக்காரு, ஜேசிஎம் கிட்ட கேளுங்க, ஜேபிஎல் இருக்காரு, ஜேபிஎல் கிட்ட கேளுங்க. ஒருவர் நாளைக்கு அவரே ஒருவர் கடையாண்டா கேளுங்க. சரி, கடையாண நானே வர வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது நீங்க பேசுறது ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் அடுத்து நான் இப்ப போறேன். ஓகே ஓகே, சரி ஓகே. உங்க பேரு இது மட்டும் மென்ஷன் பண்ணீங்க. நீங்க என்னவா இருக்கீங்க ஜியோல? நான் ஜேபிஎம் இருக்கேன். ஜேபிஎம் இருக்கீங்க, ராணிப்பேட்ல? ஆமா. அதாவது நீங்க சொல்ற ரூல்ஸ் எப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு எம்என்பி போடணும் அப்படின்னா ஈஸி தர மாட்டீங்க. நாங்க எடுத்து சொல்லி பண்ண முடியும்.
ஏர்டெல்லும் சரி வோடாஃபோனும் சரி உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 33 ரூபாய் தராங்களா? நீங்க அந்த கதை சொல்ல சொல்லி 33 ரூபாய் நான் சொல்றேன், 33 ரூபாய் தராங்களா? ஆமா. நீங்க அதை டைவர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, வோடாஃபோன்ல ரெண்டு சிம் போட்டீங்களா? ஜியோ கேட்டு வந்தாங்களா? நான் வோடாஃபோன் மாத்திரம் என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க ஜியோ கேட்டு வந்தா ஜியோ ஆக்டிவேஷன் பார்த்து உள்ள போலயே, கேட்டா ஜியோ நெட் இருக்கணும், வந்து ஜியோ நெட் ஆக்டிவேஷன் போட்டா நெட் வரும். ஆமா, 7 ஆக்டிவேஷன் சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ என்ன 7 டெமோ பிளான், 7 ஆக்டிவேஷன் போட்டா டெமோ பிளான் ஓகே ஆகும். அது அந்த மாதிரி இருக்கு. நீங்க எங்கனா சப்போர்ட் கேளுங்க, எங்கனா சொல்லுங்க. ஏர்டெல் வோடாஃபோன்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லீங்களா? எந்த நெட்வொர்க்ல நான் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது ஆக்டிவேஷன். அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்ப உள்ள போறத மட்டும் அதுல போயிடுங்க, வைஃபை ஏர்டெல்ல கனெக்ட் பண்ணி ஆக்டிவேஷன் எல்லாம் போடுங்க. நீங்க இல்ல எனக்கு தேவை, எனக்கு இது கொடுக்கணும், ஜியோ பாஸ் ரேட் இருக்குது, நான் அதுல பண்ணிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. அதனால ஆட் ஆஃப் பண்ணிடுமான்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட ஆஃப் நீங்க தான் சொன்னீங்க. சரி ஓகே, இதுல இப்ப நீங்க சொல்ல வருது என்னது? அப்ப நான் வந்து ஆக்டிவேஷன் எல்லாம் கேட்கல, இருந்தாலும் நீங்க ஆக்டிவேஷன் சப்போர்ட் பண்ணாதனால இந்த லாக் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. சரி சார், ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே. என்ன சொந்தங்களே, அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க, ஜியோ நெட்வொர்க் சொல்லிட்டு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எந்த ஒரு கம்பெனியுமே பாத்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து சார், கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் எங்களுக்கு ஜியோ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க, ஜியோ எம்என்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் தான் கேட்பாங்க. ஏர்டெல்லும் வோடாஃபோனும் ஐடியாவும் அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜியோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவேஷன் போடல அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு அந்த டெமோ பிளான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜியோல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே இல்லாத ஒரு கூத்தா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜியோ சிம் உள்ள இருந்தாதான் ஈஸி அந்த ஆப்பே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜியோ சிம் கார்டு உள்ள இருந்தாதான் சிம் கார்டு ஆக்டிவேஷனே ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வேற எதனா வைஃபைல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜியோ ஆப் உள்ள ஆக்டிவேஷன் போடவோ இல்ல எம்என்பி போடவோ உள்ள போகாது. ஓகேங்களா, ஆனா ரீசார்ஜ் பண்றதுக்கு மட்டும் வந்து எந்த நெட்வொர்க்னா யூஸ் பண்ணி நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சப்போஸ் ஒரு ரீட்டைலரா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, எந்த நெட்வொர்க் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க, எந்த நெட்வொர்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6.5% கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய்க்கு நான் 65 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுகிற இந்த ஜியோ நெட்வொர்க் கடைக்காரர் மேலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் மேலும் சரி பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நானும் உங்களை மாதிரியான ஒரு கடைக்காரர் தான். கடைக்காரர் யார், எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு லெவல்லையோ இல்லை இந்தியா லெவல்லையோ வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய விஷயம் தான். பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபீல்டுன்றது ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஒரு 5000 கடை இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 100-150 கடை வந்து ரீசார்ஜ் கடை இருக்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான். ஓகேங்களா, நம்ம 3% 3.3% மட்டும் தான் பார்த்துருக்கோம். புதுசாக வந்து ஜியோ நாங்கள் 6.5% கொடுக்குறோம், எங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க ஜியோ சிம் கார்டு சேல்ஸ் பண்ண ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஜியோ ஷோரூம்ல மட்டும் தான் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜியோனுடைய ஆஃபீஸ்ல மட்டும் தான் சேல்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கடைக்காரர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, கடைக்காரர்கிட்ட கொண்டு வரும்போது பல்வேறு நிபந்தனைகள், ஜியோ ஃபோன் தான் வாங்கணும், ஜியோ பிஓஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் போடணும், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேஷன் தான் பண்ணணும், அது மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. படிப்படியாக இதை பார்த்து மற்ற கம்பெனிகளும் கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் கடைக்காரர்கள் என்ன ஆச்சுன்னா, தன்போக்கா செயல்பட்டு இருந்த கடைக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்க போக்குல, குறிப்பா ஜியோவின் போக்குல கடைக்காரர்களை செயல்பட செஞ்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, குறிப்பா நீங்க கண்டிப்பா ஒரு ரீசார்ஜ் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு 4G மொபைல் வேணும், ஓல்ட் சப்போர்ட் இருக்கிற போன் வேணும்ன்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தாங்க. அது உங்களால வாங்க முடியல அப்படின்னாக்கா, நாங்க ஒரு போன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு மொக்க போனை ஒண்ணு கொடுத்து அந்த ரீட்டைலர் கிட்ட தலையில கட்டினாங்க. ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல, காசு தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் என்னாச்சுனாக்கா, பிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு வரும்போது பிங்கர் பிரிண்ட் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க குறிப்பிட்ட ஆக்டிவேஷன் போட்டால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி தரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எத்தனை பேர் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா, படிப்படியாக இது மாதிரி போயிட்டு இருக்க காலத்துல வந்து ரீட்டைலர் என்னாச்சுனாக்கா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து குழப்ப நிலை ஏற்படுது. ஈஸி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கமிஷன் வர்றதா இருந்தாலும் சரி, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஜியோவில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரீட்டைலர் என்ன நினைச்சாங்கன்னாக்கா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் சரி இல்லை வந்து நம்மளுக்கு வர டிஎஸ்சி வந்து கரெக்டாக செயல்படுவாங்க, நம்பிக்கையாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரது வரட்டும் போறது போட்டது சொல்லிட்டு ஈஸி பண்ணிட்டு இருந்தாங்க. 65 ரூபாய் கொடுக்குறேன் இந்த ஜியோ கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சமீப காலமாக நம்ம கம்பெனிகளுக்கு
நம்ம கடைக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் வந்து 40 ரூபாய் சில்லறை தான் கொடுக்குறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஈஸி வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சு. நீங்க ஆட்டோல ஈஸி வாங்கினா மட்டும் தான் வந்து ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கா ஈஸி வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் இப்ப கொடுத்து நீங்க ஈஸி போட சொன்னீங்கன்னாக்கா அப்பயே ஒரு கடைக்காரர் ஒரு டிஎஸ்சியோ இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோ வந்து ஈஸி போடுறாருனாக்கா உங்களுக்கு அந்த ஓடிஎஃப் அதாவது ஓடிஎஃப் இல்ல அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அந்த 40 ரூபாய்க்கு மேல கிடைக்க கூட அந்த 21 ரூபாய் சில்லறை கிடைக்குது பாத்தீங்களா அந்த 1,000 ரூபாய்க்கு அது கிடைக்காது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. ஆட்டோல வாங்கணும் அப்படின்னாக்கா காலையில வருதுன்றாங்க, மதியம் வரும்ன்றாங்க, சாயந்தரம் வரும் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது வந்து ப்ரிப்பேரா பாக்கிறதுக்கான பிஓஸ்ல எந்த ஒரு எளிமையான வழிமுறையிலும் கிடையாது. ஆனா குறிப்பா நான் இந்த டைம்ல இது மென்ஷன் பண்றேன், ஒரு வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூடிய பிஓஎஸ் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய்க்கு 41 ரூபாய் சில்லற பைசா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த ஆப் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில எவ்வளவு நீங்க சம்பாரிச்சீங்க, எவ்வளவு ஈஸியை நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, சரி யாருக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, என்ன போன் நம்பருக்கு பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே வந்து ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற இந்த பிஓஎஸ் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து டெய்லி பேலன்ஸ் பாக்கிறதுனாலும் சரி, லாஸ்டா யாருக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு பாக்கிறதுனாலும் சரி, அது மட்டும் இல்லாம நீங்க ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் எழுதி பெரிய லெவல்ல நீங்க பண்றதுக்கு ஒரு லட்சக்கணக்கான ஒரு பிசினஸ் கிடையாது. காலப்போக்கில் ஓட்டத்தில பண்ணிட்டு போற அந்த ஒரு கமிஷன் பேஸ்ல பண்ற ஒரு பிசினஸ் இது. ஓகேங்களா, குறிப்பா ரீசார்ஜ் மட்டுமே வந்து தன்னுடைய தொழிலா வச்சிருக்க கடைக்காரங்க கம்மியாயிட்டே வரதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இது மாதிரியான தலைவலி பிடிச்ச வேலைகளா இருக்கிறதுனாலதான். ஓகேங்களா, நீங்க சிம் கார்டு ஆக்டிவேஷன் எந்த கம்பெனிக்கு நிறைய போடுறீங்க, எதனால அந்த கம்பெனி நிறைய ஆக்டிவேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க, அதனால அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம லிங்க்ல சொல்லுங்க. ஓகே, நான் அடுத்த ஒரு விஷயம் கேக்குறேன், ஜியோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நான் சிவகாமி ஏஜென்சி ராணிப்பேட்டில இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம கடைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிஎஸ்சி அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஜேபிஎம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சைட்ல இருந்து எனக்கு லாக் பண்ணி வச்சிருந்தா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல விசாரிச்ச போய் சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் நான் கேட்டதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாது சார், நீங்க ஆட்டோல வாங்க முடியாது, நீங்க வந்து நார்மல் ஈசி தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நார்மல் ஈசி வாங்கினா என்ன ஒரு பெனிஃபிட் கட் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் சில்லற வராது கட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இந்த 20 ரூபாய் சில்லற வராது கட் ஆகுதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதாவது நான் கடைக்காரர் நான் கேள்வி கேட்டேன், அதாவது பாத்தீங்கன்னா ஜியோ சிம் கார்டு ஆக்டிவேஷன் போறதுக்கு ஜியோ நெட்டு வேணும்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் ஆக்டிவேஷன் போறது தயாரா இருக்கோம், ஜியோ நெட்டு ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க டெமோ பிளான்ல, அட்லீஸ்ட் வந்து உள்ள போய் ஆக்டிவேஷன் போறதுக்கான ஒரு மினிமம் ஒரு 100 ல் இருந்து 200 MB கொடுத்தா கூட வந்து ஜியோ ஆப் வந்து ஒர்க் ஆகும், நம்ம வந்து ஆக்டிவேஷன் போட முடியும். ஆனா வந்து குறிப்பிட்டது நீங்க வாய்ஸ் ஆக்கல கேட்டிருப்பீங்க, 7 ல் இருந்து 8 சிம் போட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜியோ சிம்மே வந்து அந்த நெட் வரும் டெமோ பிளான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப இருக்கிற கொரோனா டைம்ல மக்கள் வந்து வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு, இவங்களே வந்து நிறைய பேருக்கு மெசேஜும் அனுப்பிச்சிடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வீட்டுல இருந்தே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஆப்ல போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 50 ரூபாய் கமிஷன் இருக்குது, 100 ரூபாய் கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களே கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜியோ ஷோரூம் வந்து உங்க பக்கத்துலயே தான் திறந்துருக்கு, நீங்க அங்க போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அங்க போய் நீங்க சிம் வாங்கிக்கலாம், அங்க போய் உங்க தொலைஞ்ச சிம் வாங்கிக்கலாம், அங்க போய் நீங்க ஜியோ போன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர் கடைக்காரர்கிட்ட எப்படி வருவார்? ஓகேங்களா, அது மாதிரி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா நான் ஜூன் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் நான் வந்து ஈஸி சேல்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஆக்டிவேஷன் 1-ஓ 2-ஓ வந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா இப்போ லாஸ்டா எனக்கு அந்த வாய்ஸ்ல நீங்க கேட்ட பிரகாரம் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு கம்பல்சரி எம்என்பி வேணும், எம்என்பி நீங்க வர கஸ்டமர்கிட்ட வந்து டைவர்ட் பண்ணி மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நம்ம வந்து ஜியோடைய ப்ரொமோட்டர் கிடையாது, நம்ம வந்து யாருன்னா ஜியோடைய ப்ரொமோட்டர் கிடையாது, இண்டிவிஜுவலா ஒரு கடை வச்சிருக்க ஒரு நபர், நம்மளால எந்த சிம் வேணா சேல்ஸ் பண்ண முடியும், கஸ்டமர் எந்த சிம் கேட்கறாங்களோ அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணி தர முடியும். ஒரு சில கடைக்காரங்க பண்ணோம்னா டார்கெட் என்ற பேர்ல எதனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த சிம் வேணாப்பா இந்த சிம் வாங்கிக்கான்னு சொல்லிட்டு நெட்ஒர்க்கே நல்லா இல்லை அப்படின்னாலும் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆனா நம்ம குறிப்பா வந்து கடைக்காரர் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாடிக்கையாளர் எதை கேட்டு வராங்களோ அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா, ஆனா ஜியோ தரப்புல நீங்க அந்த வாய்ஸ் பிரகாரம் கேட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் உங்களால ஒரு நெட்ஒர்க் ஒரு சிம் கூட அதர் நெட்ஒர்க்ல இருந்து ஜியோ ஏன் மாற்ற முடியல அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து கஸ்டமரே வராதப்போ, அதாவது கொரோனா டைம்ல எல்லாமே வீட்டில் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாசமா வீட்டில் இருக்கும்போது கொரோனா டைம்ல ஒரு ஈசி ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது சிம் கார்டு ஏன் விற்கல, ஏன் எம்என்பி பண்ணலன்னு குறிப்பாக கேட்கும்போது கடைக்காரர் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகேங்களா, ஏன்னா வந்து இது நானும் கடைக்காரர் தான், நானும் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கடை வச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட இந்த கேள்வி வருது. ஓகேங்களா, இது மட்டும் இல்ல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையும் சரி இல்லை வந்து ஒரு கம்பெனியும் சரி வந்து கேள்வி நேரடியாக கேட்கறதுக்கான ஒரு வழி இல்லை. ரீட்டைலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறதா வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, மற்ற நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 30 ல் இருந்து 33 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஓடிஎஃப்ன்ற விஷயம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெலும் சரி இல்லை ஓடோஃபோனும் ஜியோவும் சரி ஓடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100% அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்மளுக்கு இவங்க எப்படி சொல்கிறாங்க எனக்கு 6.5% சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% நம்மளுக்கு அந்த 1,000 ரூபாயில்
150-200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஜியோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஒன்லி உங்களுக்கு சிம் சேல்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஓடிஏ பண்ற விஷயமே இருக்கு. அதோட எப்போ வருது, ஏது வருது, எப்படி வருதுன்ற எந்த ஒரு டீடைல்ஸுமே வந்து தெளிவான முறையில் உங்ககிட்ட கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஈஸியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோன்ற முறையில் வச்சுட்டு நிறைய கடைக்காரங்க வந்து எனக்கு அந்த ஆட்டோவில் வர 20 ரூபா வேணே வேணாப்பா, எனக்கு வந்து கண்ணுக்கு நேராகவே போட்டுவிடு, 5000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு 5000 ரூபாய் எனக்கு இப்பயே போட்டுவிடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ பியோஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துட்டு ஈஸி பண்ணுறதுக்கும் வந்து ஜியோ நெட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு ஆக்டிவேஷன் போகிறதுக்கும் வந்து ஜியோ நெட் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கம்பெனி, சிம் கார்டு சேல்ஸ் பண்ணுறோம், சிம் கார்டு சேல்ஸ் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து மதிப்பே கொடுப்பேன், குறிப்பாக எம்என்பி பண்ணால் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கமிஷன் வர அந்த காசை கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன், நிறுத்தி வைப்பேன் அப்படின்றதுலாம் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸ்கூல் பசங்க வந்து சில ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வரலாம், பெஞ்சு மேல் நில்லு, இல்லை வந்து உங்கள் அப்பாவை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மிரட்டும் தொண்டில் இருக்கும்போது எப்படி நாம அந்த ஜியோ நெட்ஒர்க்குக்காக ஒர்க் பண்ண முடியும், ஓகேங்களா? ஒரு ஒரு நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 10 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண ஒரு கஸ்டமருக்கு 10 கேள்வி பதில் சொன்னால் தான் அந்த கஸ்டமர் வந்து அந்த 10 ரூபாய் ரீசார்ஜே பண்ணுறாரு. அந்த 10 கேள்வி நம்ம சொன்ன பிறகு நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் 30 பைசா கிடைக்கும், ஓகேங்களா? அந்த 30 பைசாவுக்கு நம்ம அந்த 10 கேள்வி எதுக்காக சொல்கிறோம்னா அந்த வாடிக்கையாளர் நம்ம தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான், ஓகேங்களா? அந்த அந்த அடிப்படையில் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நெட்ஒர்க் வந்து எனக்கு வந்து நீங்கள் ப்ரொமோட்டராக இருங்க, மற்ற நெட்ஒர்க்லாம் நாங்கள் நீங்கள் ஆக்டிவேஷன் போகிறீங்களா எந்த போட்டு கொடுக்குன்னா கஸ்டமர் கேட்டால் தானே போட முடியும். கஸ்டமர் கேட்காத ஒரு நெட்ஒர்க்கை கஸ்டமர் கேட்டால் மட்டும் தான் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கை எப்படி நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா? இதில் 18 ரூல்ஸ் இருக்குது. ஒன்லி இது ஓல்டு ஃபோன் தான் சப்போர்ட் ஆகும், ஜியோ வந்து ஜியோ டு ஜியோ மட்டும்தான் வந்து அன்லிமிட்டடு, அதர் நெட்ஒர்க் வந்து அன்லிமிட்டட் கிடையாதுன்ற ஒரு 18 காரணங்கள் இருக்கிற ஒரு நெட்ஒர்க்கை எப்படி வந்து அதர் நெட்ஒர்க்லேருந்து இந்த கம்பெனிக்கு வரணும்னு ஒரு வாடிக்கையாளர் நினைப்பான், நம்ம எப்படி மாற்றி விட முடியும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா கடைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த ஸ்கீம் இருக்குன்னு ஓட்டுறது, டேரிஃப் போட்டு தர்றது, இது மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. கேட்டால் வந்து கொரோனா டைமில் நாங்கள் டிஎஸ்சியே போடல அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஆஃபீஸே வந்து வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து ஒரு புதுசாக வந்து பதவி வராரு, அதாவது வந்து வேற ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வராரு அப்படின்னாக்கா வந்து அவருக்கு நம்ம முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளுக்கும் அந்த ஜியோ கம்பெனி என்ன ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட நான் ஜியோ கம்பெனியில் இது வரைக்கும் அவங்க சொன்னது பேரில் 1500 சிம்முக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கணக்கு எடுத்து பார்த்தோன்னா என்னுடைய பிஓஎஸ் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா தெரியும். குறிப்பாக வந்து எங்கள் ஊரில் நான் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணது நான் மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அப்படி இருக்கிற ஒரு நான் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிக்க அளவுக்கான ஒரு நிபந்தனைகளை வந்து இந்த ஜியோ கம்பெனி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க விதிச்சுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கா? அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஜியோவில் ஆக்டிவேஷன் இல்லை எம்என்பி போட்டால் மட்டும்தான் வந்து ஈஸி எனக்கு ஆட்டோவில் வரும், இல்லைனா நான் ஆட்டோவை நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜியோ கம்பெனிக்கு எதுக்காக நாம பிரைவேட்டாக கரண்ட் பில்லு கட்டி வாடகை கட்டி ஒரு கடை வச்சிருக்க நபர் நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம மேற்கொள்ளணும், ஓகே? இதை நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கேள்வி. ஜியோவுக்கு நம்ம எதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அதான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்கு. சப்போஸ் வந்து இந்த வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னாக்கா எந்த கம்பெனியை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, எந்த கம்பெனியை வந்து நீங்க வெறுக்கிறீங்க, எந்த கம்பெனி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கணும், எந்த கம்பெனி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க, எந்த கம்பெனியோட ஈஸியா நம்மளுக்கு தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா நம்மள மாதிரி இருக்கிற நடுத்தர ரீட்டைலர்களுக்கும் ஈஸியே நம்பி இருக்கிற கடைக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது தமிழகம் முழுவதும் போகட்டும், பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியா இது அமையட்டும். நன்றி, வணக்கம்.